மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம். நீ போ, டாக்டருக்கு படிக்கணும்ங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். எனக்கு தெரியாது, இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள், இப்ப ஒழிப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி ஒன்னு ரெண்டு விஷயங்களை உன் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள். உழைப்பாளி வர்க்க தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக, ஆளுநர் வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் மாமேதை லெனினுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22. மார்க்சிய தத்துவத்தை மார்க்சும் எங்கெல்சும் இணைந்து உருவாக்கினார்கள். தத்துவமாக, சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதன் முதலாக உலகத்தில் 1917 நவம்பர் 7 அன்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சியை நடத்தி தொழிலாளர் வர்க்கத்தை ஒரு ஆளும் வர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமேதை லெனின் அவர்கள். குறிப்பாக மே தின வரலாறு, மே தின தத்துவம் பற்றி சொல்லுகிற போது மார்க்ஸ் அவர்களோ, எங்கெல்ஸ் அவர்கள், லெனின் அவர்களோ, அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்கார். இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல, அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில், பல்வேறு பணிகளை செய்வதில், வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது. ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் சொன்னா எதை சொல்ல வேண்டியது இருக்கும்? அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல் முதல்ல கண்டுபிடித்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ் தான். அது சாதாரணமா உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து சுரண்டல் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது லாபம். முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான், தொழிலாளிகளை வேற சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான், அது நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்ப்ளஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, உபரி மதிப்பு லாபம் என்பது. லெனின் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முதன் முதலாக முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டுவதை உபரி மதிப்பு என்ற அந்த தத்துவத்தின் மூலம், முதலாளிகள் தொழிலாளிகள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். நீங்க யாராவது பஸ்ல பிக்பாக்கெட் அடிச்சா, அந்த பிக்பாக்கெட் அடிக்கிறவங்க கையும் களவும் பிடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டுறாங்கன்றது என்ன சொல்லணும், லெனின் என்ன சொன்னானா, ஹீ காட் தம் ரெட் ஹேண்டட்னார், கையும் களவுமா பிடிச்சது. அந்த அம்சம், அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ, பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது. அதுதான் காரணம், உலகத்தில் பல பல இயக்கங்கள் இருக்கானா, உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம், புரட்சிகர இயக்கம் தான். மற்ற ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம், அதில் குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி, சர்ப்ளஸ் வேல்யூ பற்றி மார்க்சனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர்கள் சொல்லும் பொழுது, மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும், மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்ப்படியுமாறு கட்டாயப்படுத்துகிறான். உழைப்பு சக்தியை பற்றி பாக் சொன்னது. இந்த இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது வந்து இந்த முதலாளித்த நிறுவனம் என்பது இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல ஒரு நம்ம குறிப்பிட படத்தில் வரக்கூடிய முக்கியமான அம்சம். அதுல உழைப்பாளர் தினம் மே 1 1986 எழுச்சி ஏற்பட்ட போது
தொழிலாளர் மீது துப்பாக்கிச்சூடு, கைது, சிறை, வழக்கு, விசாரணை நடக்குது. அந்த விசாரணை நடைபெற்று அதில் சிலருக்கு தூக்கு தண்டனை, நீதிமன்ற தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. தூக்கிலேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம், பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்கன்னா, இன்று நீங்கள் எங்கள் குரலை நெரிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எங்களுடைய மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் அவர்களுடைய அந்த தூக்கு மேடைக்கு செல்வதற்கு முன்னதாக அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்பதுதான் அந்த மேதின, அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து. அந்த அடிப்படையில இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியீடு வந்து உண்மை பாராட்டத்தக்கது. இது குறிப்பாக மே தினத்தை பற்றி தமிழொழி என்ற கவிஞர் 1952 அவர் எழுதிய கவிதை என்பது பிரசுரமாக்கியது. தமிழர்களுடைய கவிதை தொகுப்புல அது இருக்கு. நான் ஒரு ரெண்டு வரிகளை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உடைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மறைத்து மரத்து மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்குளம் நடுங்க பொங்கி வந்த மேதினமே. இந்த தமிழனுடைய அந்த மேதன அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் தினம் என்ற அதை கருவாக கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும், இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மேம்பாடு வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழகம் நல்ல உலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. உழைப்பாளர் தினம் இந்த டைட்டில் சொல்லிட்டு